வேதிவினையில் ஈடுபடக்கூடிய ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகளுக்கு பெயர் தான் அணு ஆகும். இந்த அணுக்கள் வந்து தனித்தும் காணப்படும் அல்லது சேர்ந்தும் காணப்படும். இதுதான் ஒரு தனிமத்துடைய மிகச்சிறிய துகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த அணுக்கள் வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அவ்வளோ சின்ன துகள். 10^-13, 10^-15 மீட்டர் ரேஞ்சில் ரொம்ப சின்னது. அதனால் ஒரு அணுவை நம்மளால் கண்ணால் நேரடியாக பார்க்க முடியாது. அணுவோட சைஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷுவலை பாருங்கள். ஒரு எலி சைஸ் நமக்கு தெரியும், அதோடைய உடம்புக்குள்ளே எவ்வளோ கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த செல்களை விட அணுக்கள் இன்னும் சிறுசு. இப்போ ஒரு பழத்தை எடுத்துக்கிறோம், அந்த பழத்தில் எத்தனை அணுக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களையும் அந்த பழத்தோடைய அளவுக்கு நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களையும் அந்த பழத்தோட சைஸ்க்கு நம்ம பெருசாக்கணும் அப்படின்னா அந்த பழம் என்ன சைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை விட ஏன் இந்த பூமியோட சைஸ்க்கு ஈக்குவலாக வருமா. அப்போ ஒரு பழத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ எப்படி நாம் அதை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது தான். ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, ஒரு சாக் பீஸாக இருந்தாலும் சரி, ஒரு பேனாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கேலாக இருந்தாலும் சரி, ஒரு மரமாக இருந்தாலும் சரி, ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் அந்த எல்லா பொருட்களுடைய அடிப்படை துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அணுக்கள் தான். எல்லா பொருட்களுமே அணுக்களால் ஆனது தான். ஆனால் ஒரு அணுவால் ஆனதுன்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே அணுக்களால் ஆனது தான். ஆனால் நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியுது. எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கேல் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு இரும்பு அணுவை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது, முடியவே முடியாது. ஆனால் ஸ்கேல் நம்ம கண்ணுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? கோடிக்கணக்கான அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து பிணைக்கப்பட்டு ஒரு பெரிய பொருளை நமக்கு உருவாக்குது. அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் பார்க்க முடியுதுன்னா அதுதான் காரணம். நம்ம ஒரு அணுவாக எப்பயுமே பார்க்கறதில்ல, அணுக்கள் எல்லாம் கூட்டமைப்பாக சேர்ந்து பொருளாக உருவாகுது. அந்த பொருளை தான் நம்ம பார்க்குறோம்.